பிடிச்ச செலிபிரிட்டியோட பிரியாணி சாப்பிடணுமா? உடனே முகப்பேர்ல இருக்க பிரியாணி ஹவுஸ்க்கு வாங்க. ரஜித்குமார் சூப்பரா மங்காத்தா விட மிஞ்சிடும் போல இது உண்மை நல்லா இருக்கு. செம்ம ஸ்பீடில் போகுது. அஜித்தோட ஆக்டிங்கே வேற லெவலில் இருக்கு. ட்ரெஸ்ஸிங் சூப்பராக இருக்கு. பர்ஃபெக்டான ஒரு சொல்லவும் முடியல. அவரை பயங்கரமாக நடிச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது. அழகாக நடிச்சிருக்காரு அஜித். நார்மல் தலை மூவி எப்படி இருக்கும் தெரியும். அவ்வளோதான். சூப்பராக தான் இருக்கு. நல்லா பயங்கரமாக இருக்குது. தலை மங்காத்தா விட பயங்கரமாக இருக்கு. படம் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தரமா போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியல. தலை நல்லவரா கெட்டவரானே ஒன்றும் தரல. அந்த அளவுக்கு ட்விஸ்ட் இருக்கு படத்தில். வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த அஜித்தை நாங்கள் மங்காத்தாக்கு அப்புறம் இப்போ தான் பேக் பார்க்குறோம். தலையுமே நெகட்டிவ் கேரக்டராக பிச்சு வளர்றாரு. ட்விஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட்டு, ரெண்டாவது ஒரு ட்விஸ்ட்டு, மூணாவது ஒரு ட்விஸ்ட்டு வந்துட்டே இருக்கு. ஏமா இன்னும் மூணு ட்விஸ்ட்டு வரும் போல. போடுங்க தலை பாருங்க. தலைக்காகவே வந்துருக்குறோம். சூப்பராக இருக்கும். எந்த ஒரு போரும் கிடையாது. சூப்பராக இருக்கும். செம் ஆக்டிங் வேற லெவலில். செம்ம ஸ்பீடு இந்த மாதிரி நினச்சேன் நாங்கள். அதே லெவலில் சூப்பராக இருக்கு. நான் வந்து தளபதி ரசிகர். வேற லெவலில் இருக்குது. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் ஒரு சீன் கூட பிசிறு தட்டாமல் தளபலி தலை வந்து நடிச்சிருக்கா போல. இன்டர்வல் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ பிரம்மாண்டமாக அப்படிலாம் இருக்கணும். சிம்பிளாக சீனாக முடிச்சுட்டு போயிட்டா போல. துணிவு பொங்கல் அவள் தான். நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. தான் சொல்ல வேறு மாதிரி சார். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து வேற லெவலில் இருக்கு. ஆக்சுவலி நல்லா லைக் ஒரு இதுவாக போயிட்டு இருக்கு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக. லைக் அவர் ஒரு ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் யாருக்குமே அவ்வளோ இதுவாக ஆகலை. பட் அஜித் மட்டும் அவரோட தலை அவரோட ஸ்டைல் மட்டும் அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு சின்ன சின்ன க்யூட்டான சீன்ஸ்லாம் அவருக்கு நிறைய கொடுத்தாங்க. எச்சுனத் இந்த வாட்டி கொஞ்சம் பர்ஃபெக்டாக தேவையில்லாத சீன்ஸில் அது மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. அப்படியே நம்ம அந்த சதுரங்க வேட்டை அப்புறம் நம்ம தீரனில் வர அனிமேஷன் சீன்ஸ் லைக் எச்சுனத்தோட ஒரு ஸ்பெஷல் அனிமேஷன் சீன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு அதோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பை செதுக்கி வச்சிருக்காரு. போன படத்தை கூட கம்பேர் பண்ணலாம். இதை வந்து பார்க்க வராதிங்க. சும்மா வெறித்தனமாக இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு அதை சொல்கிறேன். சூப்பராக நடிச்சிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே படம் வேற லெவலில் இருக்கு. இதுக்காகவே பாருங்க படம் எவ்வளோ போடுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு. பாருங்க படத்தை பாருங்க. தலா சார் தலா படம் சொல்ல தேவையில்ல. வந்து பார்த்தா தான் தெரியும் நெருப்பு. எதிர்பார்க்கவே இல்லை சார். அப்படியே மாத்திட்டாங்க. அசத்திட்டாங்க வேற லெவல். நான் வந்து தளபதி ஃபேனு. என் ஒய்ஃபாகவும் என் மச்சாங்காகவும் நான் வந்திருக்கேன். தலைப்படத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த படத்தை பார்க்க போகிறோம். அடுத்து வாரிசு ஃபர்ஸ்ட் ஷோவும் பார்க்க போகிறோம். 4AM ஷோவும் பார்க்க போகிறோம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப் வெயிட் பண்ணிட்டு படம் வேற லெவல். அதாவது வலிமை ஒரு சுமாராக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஹச்சுமேத்து அவரோட இதில் வராரு. நான் மதுரை ஓகேங்களா. நம்ம இங்கே மெட்ராஸுக்கு நீங்கள் வந்திருந்தோம் ஓகேங்களா. மொதல் ஷோ பார்த்தே ஆனுன்றக்காக இங்கே அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி ஒரு டிக்கெட் எடுத்து வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். படம் வேற லெவலு. நீங்கள் பார்க்கலாம். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தலையை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் மங்காத்தா எப்படி பார்த்தோம் அந்த மாதிரி இருக்குது. டான்ஸு யாரெல்லாம் ஆட தெரியாதவர் சொன்னாங்களோ இந்த படம் வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டியோட பிரியாணி சாப்பிடணுமா? உடனே முகப்பேரில் இருக்க பிரியாணி ஹவுஸ்க்கு வாங்க. Ruby Lunch, Rockfort Paints.